ஜெர்மனியில் என்ஆர்வி மாநிலத்தில் எதிர்வரும் செவ்வாய் மற்றும் புதன், அதாவது மார்ச் மாதம் 5ஆம் திகதி மற்றும் 6ஆம் திகதி ஆகிய இரு தினங்களிலும் மீண்டும் பணிநிறுத்தம் செய்வதற்கு வேடி எனப்படும் தொழிலாளர் சங்கம் போக்குவரத்து ஊழியர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. இதனால் குறித்த தினங்களில் பஸ், ஸ்ட்ராசன்பான், ஊபான், ஸ்வேபான் ஆகியவை தடைபடலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய இரு தினங்களிலும் அதிகமான நகரங்களில் போக்குவரத்து முற்றுமுழுதாக தடைபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதனால் எதிர்வரும் செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய இரு தினங்களிலும் வேலைக்கு செல்பவர்கள் முன்கூட்டியே தங்களது பயணத்தை திட்டமிட்டிருக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் வீட்டுத் தோட்டம் வைத்திருப்பவர்கள் மார்ச் மாதம் 1ஆம் திகதியிலிருந்து செப்டம்பர் மாதம் இறுதி வரை புதர்களை வெட்டுதல், மரங்களை நறுக்குதல் போன்றவற்றை செய்யக்கூடாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வேலியில் படரும் தாவரங்கள், மேலும் சுவர்களில் படர்கின்ற தாவரங்கள் போன்றவற்றை வெட்டுவதும் அல்லது நறுக்குவதும் தண்டனைக்குரிய குற்றம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பறவைகள், அணில்கள் மற்றும் முள்ளம்பன்றிகள் தாவரங்களை தங்குமிடம் மற்றும் இனப்பெருக்கம் செய்யும் இடமாக பயன்படுத்துகின்றன. இதனால் இவற்றுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு இந்த முடிவினை எடுத்திருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இறந்த மர கந்துகளை வெட்ட முடியும் என்றும், அத்துடன் குறிப்பாக நீங்கள் வளர்க்கும் தாவரங்களில் அல்லது மரங்களில் ஏதாவது பறவைகள் கூடு கட்டியிருக்குமாக இருந்தால் அதனில் நீங்கள் கை வைக்கக் கூடாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த உத்தரவினை மீறுபவர்களுக்கு 1,00,000 யூரோ வரை தண்டப்பணம் அறவிடப்படும் என்று கடுமையாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் வங்கியின் மூலம் இபவைசிங் செய்பவர்கள் 10 செகண்டில் உங்கள் பணத்தினை அனுப்பக்கூடிய வசதியினை இப்பொழுது ஏற்படுத்தியுள்ளது. இந்த நடைமுறையானது ஐரோப்பிய நாடுகள் அனைத்திலும் எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தில் இருந்து பயன்பாட்டுக்கு வரவுள்ளது. அத்துடன் இன்ஸ்டன்ட் பேமெண்ட் எனப்படும் துரித கதியில் பணத்தை அனுப்புவதற்கு அறவிடப்படும் மேலதிக கட்டணமும் நீக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வங்கி நேரம் தவிர்ந்த ஏனைய நேரங்களில், அதாவது 24 மணி நேரமும் ஆன்லைன் முறை மூலமாகவும் ஏடிஎம் முறை மூலமாகவும் நீங்கள் இபவைசிங் செய்ய முடியும். மேற்குறித்த ஒழுங்குமுறை ஏப்ரல் மாதத்தில் நடைமுறைக்கு வர திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் 18 மாதங்களுக்கு பிறகு 2025 இலையுதிர் காலத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் எல்லா இடங்களிலும் நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் அங்கம் வகிக்கும் நாடுகள் ஒன்றாக இணைந்து கடந்த திங்கட்கிழமை பெல்ஜியமின் தலைநகரான புருசலில் இதற்கான முடிவினை எடுத்துள்ளது என்று ஆன்லைன் போகஸ் இன்றைய தினம் செய்தி வெளியிட்டுள்ளது.